சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களுடைய ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திருமணத்திற்கு அப்புறமா சினிமாவில் நடிக்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர்களா மாறின ஒரு 13 தமிழ் நடிகர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் ஜெமினி கணேசன், இவர் தன்னுடைய முதல் மனைவியான அலமேலு இவங்களை 1940 திருமணம் பண்ணியிருக்காரு. இவர் நடிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1947 தான் மிஸ் மாலினி அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணி டெபியூ பண்ணியிருக்காரு. நடிகர் சிவாஜி கணேசன், இவருடைய மனைவி கமலா 1952 திருமணம் நடந்திருக்கு. அண்ட் இதே வருடத்துல தான் அவர் முதல் படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு, பராசக்தி. நடிகர் தியாகராஜன், இவங்களுடைய மனைவி சாந்தி 1972 திருமணம் ஆகியிருக்கு. இவருடைய நடிப்பு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1981 இருந்துதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவருடைய முதல் திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை அப்போதான் ரிலீஸ் ஆகிருக்கு. நடிகர் பிரபு, இவங்களுடைய மனைவி புனிதா 1982 திருமணம் ஆகிருக்கு. அதே வருஷத்துலதான் இவருடைய முதல் திரைப்படமான சங்கிலி திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் சரத்குமார், இவருடைய மனைவி சாயா 1984 திருமணம் பண்ணிருக்காங்க. பட் இப்ப இவங்களுக்கு வாக்கரை தாக்கிடுச்சு. 1987 தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு சின்ன பூவே மெல்ல பேசு, இதுதான் இவருடைய முதல் திரைப்படம். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் சித்தார்த், இவருடைய மனைவி மேக்னா 2003 திருமணம் பண்ணியிருக்காங்க. அதே வருஷம் தான் இவருடைய பாய்ஸ் திரைப்படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி, இவருடைய மனைவி ஜெஸ்ஸி சேதுபதி 2003 திருமணம் பண்ணியிருக்காரு. ஆனா இவருடைய ஆக்டிங் கெரியர் 2006 இருந்துதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அப்பத்துல இருந்தே இவர் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, முக்கியமா பெண் சீரியல்ல நடிச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சு அதுக்கப்புறமா படங்கள்ல ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு சூப்பர் ஹிட்டான ஹீரோவா வளர்ந்திருக்காரு. அடுத்தது சிவகார்த்திகேயன், இவருடைய மனைவி ஆர்த்தி 2010 திருமணம் நடந்திருக்கு. ஆனா இவருடைய பிலிம் கெரியர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2012 இருந்துதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸ்ரீ மற்றும் மெரினா இந்த திரைப்படங்கள் மூலமா நடிக்க ஆரம்பிச்சு இப்போ தமிழ் சினிமாவில எஸ்கே எந்த அளவுக்கு வந்திருக்காருன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அடுத்தது உதயநிதி ஸ்டாலின், இவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி, இவங்களுக்கு 2002 திருமணம் நடந்திருக்கு. ஆனா இவர் பாத்துக்கிட்டீங்கன்னா 2012 இருந்து தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய முதல் திரைப்படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி. அடுத்தது விக்ரம் பிரபு, இவருடைய மனைவி லக்ஷ்மி உஜ்ஜயினி 2007 திருமணம் நடந்திருக்கு. ஆனா இவருடைய முதல் திரைப்படம் 2012 கும்கி திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்தது மியூசிக் டைரக்டரான ஜி வி பிரகாஷ் குமார், இவருடைய மனைவி சைந்தவி 2013 திருமணம் நடந்திருக்கு. பட் இவருடைய ஆக்டிங் கெரியர் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2015 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. டார்லிங் திரைப்படம் தான் இவருடைய முதல் திரைப்படம். நடிகர் துல்கர் சல்மான், அமல் சூஃபியா அப்படின்றவங்கள 2011 திருமணம் பண்ணியிருக்காங்க. இவருடைய முதல் திரைப்படம் 2012 செகண்ட் ஷோ திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் நிவின் பாலி, இவருடைய மனைவி ரினா ஜாய் 2010 திருமணம் நடந்திருக்கு. அண்ட் அதே வருஷம் தான் இவருடைய முதல் திரைப்படமான மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. சில நடிகர்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பயங்கர லக் ஆகி வேற லெவல்ல ஒரு ரீச் நம்ம தமிழ் சினிமாவில கிடைச்சிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், தனுஷ், விக்ரம், சூர்யா இவங்க ஆல்ரெடி ஃபேமஸ் ஆன ஹிட்டான நடிகர்கள் தான். பட் தமிழ் சினிமாவில இவங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறமா தான் சும்மா அப்படியே பேக் டு பேக் ஹிட் கொடுத்து வேற லெவல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்பட்டு இப்போ ரொம்பவே சூப்பரான நடிகர்களா மாறியிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதுல உங்களுடைய ஃபேவரட்டான கப்பல் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.